அனைவருக்கும் வணக்கம். இது யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக உங்கள் ஸ்டாலின். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிராமாட்சி ஊராட்சி இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரி கட்டுறது, மற்றபடி லோக்கலில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நமது பஞ்சாயத்து தலைவரை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டி வரும். அந்த பஞ்சாயத்து தலைவரை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் வெளியூர்லேருந்து உள்ளூர் வர்றீங்க, அந்த ஊரில் உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கும் போது அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவரோட ஃபோன் நம்பர், அவங்க யார், அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப். ஒவ்வொரு கிராமம் மற்றும் ஊராட்சிக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு அதுக்கான தலைவர்கள் மற்றும் செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது எப்படி போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான வெப்சைட் வந்து egramswaraj.gov.in. இந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்மளோட ஊர் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ஃபோட்டோ ப்ளஸ் அவங்க ஃபோன் நம்பர், அவங்க இமெயில் ஐடி, அவங்க அட்ரஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே லாகின் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இதை லாகின் பண்ணுறது கூகுளில் போய்ட்டு நம்ம இ ஸ்வராஜ் அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டோம்னா, உள்ளே போனோடனே பஞ்சாயத்து தலைவர் ரெஜிஸ்டர்னு வரும். இதில் போயிட்டு நம்ம ஸ்டேட்டு கொடுக்கணும், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டம், திண்டுக்கல்னால் திண்டுக்கல் கொடுக்கலாம். திண்டுக்கல்ல போயிட்டு உங்களுடைய தொகுதி எது, அதாவது பர்டிகுலர் பஞ்சாயத்து எது அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லா கிராமங்களுமே வந்துடும். இந்த கிராமத்தில் எந்த கிராமத்துக்கு உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி அதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் உடைய பஞ்சாயத்து தலைவரோட நேம் ஃபோட்டோவோட வந்துடும். கீழே ஃபோன் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி இருக்கும், அது கீழே அவங்களோட அட்ரஸும் இருக்கும். அதே மாதிரி பஞ்சாயத்து செக்ரட்டரியோட நேம் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் நான் எக்ஸாம்பிளுக்காக எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து நான் இருக்கிற பேரூராட்சி, அதுக்கு எலெக்ஷன் நடத்தப்படாத காரணத்தினால எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் வந்து டி புதுப்பட்டி, அதோட பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத்தலைவரோட செக்ரட்டரியோட ஃபோட்டோவும் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பஞ்சாயத்தில் வந்து எத்தனை ஸ்கூல் ஆரம்ப பள்ளி இருக்குது, எத்தனை பேங்க் இருக்குது, எத்தனை ஹாஸ்பிட்டலில் இருக்குது, எல்லாமே நீங்கள் இது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்மளுடைய பஞ்சாயத்தை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து துணைத்தலைவர் மற்றும் நம்மளுடைய ஊரில் இருக்கிறதிகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.